இந்த பதிவில் நாம பெண்மைக்கு மதிப்பளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தாங்க பார்க்க போறோம் ராமன் தன்னோட மனைவிய சந்தேகித்து தீயில இறங்க பணிக்கிறான் இறங்கி தான் பத்னிதான் அப்படிங்கிறத சொல்கிறாள் சீதாதேவி அதற்கு பிறகு கூட ஊராரின் சந்தேகத்தை காரணம் காட்டி கர்ப்பிணியான தன்னோட மனைவிய வனத்தில் தள்ளுகிறார் கணவன் அங்கேயே குழந்தைகளை பெற்று வனத்திலேயே வாழ்கிறார்கள் இரண்டு குழந்தைகள் வளர்ந்து ஊர் திரும்பியதும் மடிகிறாள் இது ராமாயணம் ஒரு அழகிய இளம் மங்கை அவளுக்கு முதிர் வயது கணவன் மனமு வந்து வாழ்கிறாள் ஒரு கட்டத்துல கணவன் குஷ்டரோகியாகிறான் அதுக்கப்புறமும் அவளுக்கு அவன் மீது வெறுப்பு ஏற்படல பன்னாத குசும்பெல்லாம் அந்த கிளடு செஞ்சும் அவனை ஆராதிக்கிறாள் இந்த இளம் பெண் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஒரு தாசியை பார்த்து இவளோடு நான் கூட வேண்டும் என்கிறான் அந்த கிழவன் அதற்கும் அவள் இசைகிறாள் தாசிக்கு கூலியாக தாசியின் வீட்டை துப்புரவு செய்து உள்ளிட்ட பணிகளை செய்கிறாள் இந்த பத்தினி பெண் தன் கணவனை தோளில் தூக்கிச் சென்று தாசியின் வீட்டுக்கு செல்கிறார் இது நலாயினியின் கதை இது அனைத்தும் வடமொழி இலக்கியங்கள் தன்னுடைய கணவன் செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்து விட்டது அரசு தன் கோபத்தீயால் ஒரு நகரத்தையே எரிக்கிறாள் தன் உள்ளத்து எரிச்சல் பற்றி எரிகிறது என கெக்கல் இட்டு சிரிக்கிறாள் ஆவேசமாக எரிந்தபடியே வேகமாக நடந்து சென்று சற்று நிதானித்து மறுபடி திரும்பி பார்க்கிறாள் அனைத்தும் எரிந்து விட்டதா அல்லது இன்னும் மிச்சம் இருக்கிறதா என்று இது சிலப்பதிகாரம் அவள் ஓர் பேரழகி அவள் அழகில் கவரப்பட்டு ஓர் இளவரசன் தன் காதலை அவளிடம் சொல்கிறான் அவள் வழக்கையில் வாங்கி இடக்கையில் தூர வீசிவிட்டு சலனமற்று நடக்கிறாள் இளவரசனும் ஆசிட் வீசவில்லை ஆபாச படம் எடுத்து மிரட்டவும் இல்லை அவள் உணர்வுக்கு மதிப்பளித்து சென்று விடுகிறான் இது மணிமேகலை அவள் கணவன் அவளை கொள்வதற்காக திட்டமிட்டு மலை உச்சிக்கு அழைத்து செல்கிறான் அவளும் விவரமறியாது கூடவே செல்கிறார் மலை உச்சியை எட்டியதும் தான் தெரிகிறது இவன் தன்னை கொலை செய்ய அழைத்து வந்திருக்கிறான் என்று யோசிக்கிறாள் இறுதியாக கணவனிடம் பேசுகிறாள் நீ என்னை கொல்லத்தானே அழைத்து வந்திருக்கிறாய் நான் மடிவது பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஒரே ஒரு வேண்டுகோள் தான் என் கணவர் நீங்கள் உங்களை மூன்று முறை சுற்றி வந்து காலில் விழுந்து ஆசி வாங்கினால் எனக்கு மோட்சம் செல்லும் பாக்கியம் கிட்டும் எனக்கு என்று அட அதனால் என்ன தாராளமா சுற்றி வா என்று கணவனும் சொல்ல இவளும் சுற்றுகிறாள் முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்றில் தன் கணவனை மலையிலிருந்து கீழே தள்ளிவிட்டு கொள்கிறாள் இது குண்டலகேசி இவை அனைத்தும் தமிழ் இலக்கியங்கள் ஒரு ஆண் என்ன செய்தாலும் அவனுக்கு சேவகம் செய்வதென்றோ பெண்ணின் பணி என்பதனை சொன்னதுதான் வடமொழி இலக்கியங்கள் ஆனால் அவன் ஆணோ கணவனோ அரசனோ ஆண்டவனோ அநீதி என்றால் அறம் தவறினால் அடங்காதே அவனை எதிர்த்து போராடு என்பதை போதிப்பதுதான் தமிழ் இலக்கியங்கள் தமிழ் மொழி எப்போதுமே பெண்களை கொண்டாடுவது உண்மை வடமொழி பெண்களை அடிமைத்தனமாக்குவது உலகம் முழுவதுமே பெண்களை காலுக்கு கீழே வைத்திருந்த காலகட்டத்தில் பெண்களை மேன்மை மிகு பொக்கிஷமாக போற்றி புகழ்ந்தது நமது தமிழ் சமுதாயம் சங்க காலத்திலேயே நாற்பத்தி ஏழு பெண் எழுத்தாளர்களைக் கொண்டது உலகிலேயே தமிழ் சமூகம் மட்டும்தான் உலக மொழிகளின் தாய் என்று கூறிக்கொள்ளும் கிரேக்கத்தில் கூட ஏழு பெண்கள் தான் உண்டு தேவ என்று கூறிக்கொள்ளும் சமஸ்கிரு சமஸ்கிருதத்தில் ஒரு பெண் எழுத்தாளர் கூட கிடையாது ஏன் சமஸ்கிருதத்தை வாசிக்கவோ பேசவோ கூட பெண்களுக்கு உரிமை கிடையாது ஆனால் கீழடி போன்ற இடங்களில் இருந்து கிடைத்ததில் தங்கத்திலும் பனை ஓடுகளிலும் பெண்களின் பெயரை பொறித்து புலங்கு புலங்கும் அளவிற்கு தமிழ் சமூகம் நாகரிகம் கொண்டது ஆண்டாண்டு காலமாக பெண்களை போற்றி புகழ்ந்து கொண்டாடியது நம் தமிழ் சமூகம் தமிழ் தமிழ் சமுதா சமுதாயம் இன்றும் நிலைத்திருப்பதற்கு காரணம் பெண்களை கொண்டாடியதால் தான் செம்ம சூப்பரான பதிவுங்க ஸோ இனிமேலாவது நாம பெண்மையை போற்ற கற்றுக்கொள்வோம் பெண்மையை மதிப்போம் நம்மளுடைய சமுதாயத்தை வளமான சமுதாயமாய வளர்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க மேலும் இது போன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மறக்காம ஷேர் சாட்ல தமிழ் டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிடுங்க